Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி என்ன கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீண்ட நாட்கள் கெடாமல் அப்படிங்கிறத பற்றி தாங்க. இந்த லாக்டவுன் டைமில் கொத்தமல்லியெலாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி இருக்க கொத்தமல்லியை வந்து ஒரு 1 or 1.5 weeks வந்து எப்படி கெடாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த கொத்தமல்லியை எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த கொத்தமல்லியோட இந்த பார்ட் வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் இந்த மாதிரி ஏதாவது மஞ்சள் இலைகள் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தண்ணி விட்டு கூட நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி இலையை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ இப்போ இந்த இப்போ கொத்தமல்லி இலைகளை இந்த நியூஸ் பேப்பரில் பரப்பி விட்டு நம்ம நல்லா உணர்த்திக்கலாங்க. ஃபேனுக்கு கீழே வச்சு எப்படியும் நீங்கள் நல்லா உணர்த்தி எடுத்துருங்க. ஸோ இதில் எதுவும் மஞ்சள் இலைகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்துருங்க. அந்த இலைகள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மற்ற இலைகளையும் நம்ம எல்லாத்தையுமே மஞ்சள் ஆக்கிடுது. அதனால் 1-2 மஞ்சள் இலைகள் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நான் அலசின கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஃபேனு கீழே வச்சு நல்லா உணர்த்தி எடுத்துட்டேங்க. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொத்தமல்லியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மேலே செம்படம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து தடிமனாக அந்த பாத்திரத்துக்கு அளவாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை உள்ளே அப்படியே வச்சிடலாங்க. சைட்லலாம் வர மாதிரி கூட நீங்கள் அந்த பேப்பரை செட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி பேப்பரை வச்சுருக்கேன்னு. ஸோ இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுடலாங்க. இப்போ அது மேலேயும் இதே மாதிரி இந்த மூடிக்கு அளவான பேப்பராக வச்சு மூடிடுங்க. இப்போ பாருங்கள் கேப்பே இல்லாமல் நான் வந்து நியூஸ் பேப்பரால் அதை ஃபில் பண்ணிட்டேன். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இதை அப்படியே வச்சிங்கன்னா 1.5 வாரம் வரைக்கும் நமக்கு கெடாமல் இருக்கும். உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்துகிட்டு மீதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த பேப்பர் வேணால் சம்டைம்ஸ் ஈரமாகலாம், அப்பப்போ அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1.5 வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்குங்க. என்னோடய அடுத்த வீடியோவில் வேறொரு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.